வயது வெறும் 46. கன்னட சூப்பர் ஸ்டார் அகால மரணம் அதிர்ச்சியில் உறைய வைக்கும் காரணம். 46 வயது மட்டுமே ஆன பிரபல கன்னட நடிகர் புனீத் ராஜ்குமார் திடீரென மரணம் அடைந்திருப்பது அவரது ரசிகர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் அதிர வைத்துள்ளது. கன்னட திரையுலகின் முன்னணி நாயகர்களில் ஒருவர் புனீத் ராஜ்குமார். இவர் கன்னட திரையுலகை கட்டி ஆண்ட ராஜ்குமாரின் இளைய மகன். அதாவது கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருக்கு மொத்தம் 5 பிள்ளைகள். அவர்களில் கடைக்குட்டி இவர்தான். தந்தை கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்பதால் புனீத் ராஜ்குமார் குழந்தை நட்சத்திரமாக சினிமா படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். பின்னர் ஹீரோவாக இவர் அவதாரம் எடுத்த நிலையில் அப்பு என்கிற படத்தின் மூலம் பட்டித்தொட்டி எங்கும் பிரபலமானார். ஆக்ஷன் படங்களில் அதிக ஈடுபாடு காட்டுபவர் என்பதால் இவரை கர்நாடகாவில் பவர் ஸ்டார் என்று அழைப்பார்கள். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனில் இவர் கர்நாடக திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ஆவார். வெறும் 23 படங்கள் மட்டுமே நடித்திருந்தாலும் கன்னட திரையுலகின் முக்கிய நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வந்தவர். திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் டிவி நிகழ்ச்சிகளிலும் சாதனை படைத்தவர் புனீத் ராஜ்குமார். கன்னட மொழியில் கோட்டீஸ்வர நிகழ்ச்சியை இவர் தொகுத்து வழங்கிய போது டிஆர்பி ரேட்டிங்கில் பல சாதனைகளை அந்த நிகழ்ச்சி படைத்தது. இதேபோல் டிவி சீரியல்களையும் இவர் தயாரித்து வந்துள்ளார். மேலும் புனீத் ராஜ்குமார் ஒரு சிறந்த பாடகரும் கூட. வயது 46 என்றாலும் தனது உடல்நிலையை மிகவும் கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்தவர். 46 வயதிலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர். சினிமாவில் பாடல் காட்சிகளில் நடனம் என்றால் பின்னி படல் எடுப்பார். அதற்கு காரணம் புனீத்தின் உடல் வலிமைதான். மேலும் நாள் தவறாமல் புனீத் ஜிம்முக்கு சென்று விடுவார். அந்த வகையில் ஜிம்மில் இருந்த போதுதான் திடீரென புனீத் ராஜ்குமார் மயங்கி விழுந்துள்ளார். இதனை அடுத்து ஜிம்மில் இருந்தவர்கள் புனீத்தை அவசரம் அவசரமாக அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனையை அடையும் போதே புனீத் ராஜ்குமார் பேச்சு மூச்சு இல்லாமலேயே இருந்துள்ளார். இருந்தாலும் கடைசி நேர உயிர்காக்கும் சிகிச்சைக்காக புனீத் ICU அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து புனீத்தின் மனைவி மற்றும் குழந்தைகள் அங்கு விரைந்தனர். ரசிகர்களும் கூட புனீத் மருத்துவமனை முன்பு திரண்டனர். இதனிடையே புனீத் மரணம் அடைந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினாலும் உடனடியாக அதனை அறிவித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என போலீசார் எச்சரித்தனர். இதனை அடுத்து உரிய ஏற்பாடுகளுக்காக அவரது மரணம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதில் தாமதம் செய்யப்பட்டது. பிறகு பெங்களூருவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்ட பிறகு புனீத் மரணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே புனீத் ராஜ்குமார் மரணத்திற்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் தான் காரணம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென ஏற்பட்ட அட்டாக்கால் அவரது இதயம் நின்றுள்ளது. இதனை அடுத்தே அவர் மயங்கி விழுந்துள்ளார். முதல் அட்டாக் என்றாலும் கூட மேசிவ் அட்டாக் என்பதால் புனீத் ராஜ்குமார் உடலால் அதனை தாங்க முடியவில்லை. இதனால் தான் முதல் அட்டாக்கே அவருக்கு மரணத்தில் முடிந்துள்ளது. 46 வயதில் மனைவி 2 பிள்ளைகளுடன் இருந்த புனீத் மரணம் உண்மையில் அனைவருக்கும் பேர் அதிர்ச்சி தான். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.